Audio Jungle. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் காஃபி வித் கோபி. ஆக்சுவலி எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக பர்ச்சேசிங் போயிருந்தப்போ ஒரு சின்ன ப்ராடக்ட் நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எனக்கு கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் இன்றைக்கி திருமண நாள் அல்லது பிறந்தநாள் வந்தால் என் இனிய திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பர்ச்சேசிங் போயிருந்தோம். அப்போ வந்து நான் எப்போயுமே வந்து என்னென்னா, ஏதாவது யூனிக்காக பார்க்கணும் இல்லை ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா, நான் டக்குன்னு வாங்கி அதை எப்போயுமே வச்சுக்கிடுவேன். அது தேவைப்படுதோ தேவைப்படலையோ, எனக்கு அதை பிடிச்சிருந்தா நான் எப்போயுமே வாங்கி அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய விஷயங்கள். அப்போ வந்து நம்ம ரீசெண்டாக வாங்கினதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அதாவது சிங்கிங் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது பவுல் பாடுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பீங்க. அது என்னென்னா, ஆக்சுவலாக இந்த இதுதான் அந்த பவுல். இது வந்து ஜஸ்ட் நார்மலாக அந்த ஒரு கிண்ணம் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து இந்த புத்திஸ்ட் டெக்ஸ்ட்லாம் என்னமோ இருந்தது, உள்ளே அதே மாதிரி புத்திஸ்ட் அந்த கார்விங்லாம் இருந்தது உள்ளே. இதில் கூட ஒரு உட்டன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இது மதுரையில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது இப்போ நிறைய இடத்துல கிடைக்குதான், பட் ஆனால் என்ன, இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதை வெயிட்டாக தான் இருக்குது, என்ன மெட்டல்னு எனக்கு தெரியல, ஆனால் பட் ஆனால் கீழே போட்டால் உடையன்னு சொன்னாங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது. இது என்னென்னா, அந்த நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக ரொம்ப யூஸ் ஆகும், கொஞ்சம் நம்ம ஹீலிங் கொடுக்கும், நம்மளோட அந்த நெகட்டிவ்லாம் எடுத்துரும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க சேல்ஸ் பண்ணவங்க. பட் நான் நம்பலை, வாங்கி நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது என்னென்னா, பண்ணுமா வச்சுட்டு இந்த உட்டன் இருக்கு, இந்த உட்டனில் வந்து ஜஸ்ட் நான் தட்டமிட செய்கிறேன். அந்த சவுண்டு கேட்டிங்களா உங்களுக்கு, அது உள்ளே எதுவுமே இல்லை இத்தனைக்கும், நான் எதுவும் சவுண்ட் எஃபெக்ட்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை, இதுலேருந்து வர்ற சவுண்டு தான் அது. நான் தட்டினோடனே அந்த பெல் சவுண்டு மாதிரி தான் கேட்கும், நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா ஓம்னு போய் முடியும். ஒரு தடவை திரும்பி பண்ணுறேன் பாருங்க. அந்த ஓம் போய் முடியுது இல்லையா. ஸோ எனக்கு அந்த வைப்ரேஷன் கையில் தெரியுது, இந்த உள்ளங்கையில் வந்து அந்த ஓம் அப்படி இந்த வைப்ரேஷன் நல்லா தெரியுது. அதை விட பார்த்திங்கன்னா, இந்த ஜஸ்ட் நான் இந்த உட்டனை வச்சே நான் இப்படியே ரொட்டேட் பண்ணுறேன், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். நான் ஸ்பீடாக சுற்றினா ஸ்பீடாக சவுண்டு கேட்குது, நான் ஸ்லோவாக ஸ்பீடரை கம்மி பண்ணேன்னா ஸ்லோவாக கேட்டு அப்படியே அதை மைல்டாக முடியுது. இதை நீங்கள் வந்து அமைதியான இடத்துல உட்காந்து இதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்டே பீஸ்ஃபுல்லாக தெரியுது. நல்லா ஸ்பீடாக செஞ்சிங்கன்னா நல்லா சவுண்ட் பயங்கரமாக கேட்குது. இதில் எதுவுமே சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் இந்த பவுலில் இருந்த அந்த சவுண்டு தான் நீங்கள் கேட்டது எல்லாமே. ஸோ என்னடா இது பவுலில் வச்சுட்டு ஏதோ மந்திரம்லாம் காமிக்கிறான், ஏதோ மேஜிக் காமிக்கிறான்லாம் யோசிக்க வேணாம். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. யூனிக்கான ஐட்டம்ஸ் நான் கலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். எனக்கு இதில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இப்போ நான் இப்படி வச்சு சவுண்டு கொடுக்குறேன், இல்லை இது சவுண்டு கேட்கல பாருங்களேன். இப்போ இதே இது நான் இந்த மாதிரி கீழே பாட்டம் ஓட்டு நான் மறைச்சிட்டு சவுண்டு கொடுத்தா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, ஓம் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த புத்திஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நான் நெட்டில் பார்த்து படித்தேன். அதில் வந்து இதிலேயே சைஸஸ் வைஸில் சவுண்டு வேரி ஆகும் போல். ஸோ அந்த இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, சைஸஸ் பெருசாக இருக்கும்போது பண்ணாங்க அப்படின்னா அந்த ஓம் அந்த சவுண்டுக்கு ஏற்றப்ப அந்த தண்ணி வந்து அப்படியே அது பவுன்ஸ் ஆகுது, அந்த மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கிட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கிடச்ச அந்த சின்ன சைஸ் எனக்கு கிடச்சிச்சு, இதோட பெரிய சைஸ் எனக்கு கிடைக்கல இங்கே. இது நிறைய இடத்துல கிடைக்குதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஓகே, பண்ணுறவங்க இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நம்ம அதெல்லாம் பண்ணுறது கிடையாது, ஆனால் அது வாங்கி வச்சுக்கிறது என்னைக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ரொம்பையும் அப்படி ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஐட்டம் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. இது அரௌண்ட் வந்து 1800 கிட்டே வந்துச்சு இந்த பவுல் மட்டுமே. நீங்கள் அமேசான் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவுல் கிடைக்குது, சிங்கிங் பவுல் அப்படின்னு போட்டாலே வந்துடுது நிறையா. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இந்த பவுல் யாருக்காவது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த பவுலில் பார்த்தேன், அதனால உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.